ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம நீங்கள் வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா வீட்லேயே போர்டு எல்லைன்னா எதாவது திக்கான பேவர் வச்சு எப்படி வீட்டில் டைஸ் ரெடி பண்ணுன்னு சுட்டு பார்க்க போகிறோம் வீட்டில் வளாட்றதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்லா லைட் வெயிட்டாகவும் இருக்குது அந்தளவுக்கு எதுவும் இல்லை சரி இது மிஸ் ஆனாலும் நம்ம வீட்டிலேயே கூட ரெடி ரெடி பண்ணிக்கலாம் சரி வாங்க இதை எப்படி ரெடி பண்ணுன்னு சுட்டு பார்ப்போம் மாதிரி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் எப்படி பண்ணுன்னு சுடு புரியும் வாங்க இப்போ வீடியோ கூட போகலாம் நம்ம இப்போ வீட்லேயே டைஸ் செய்ய சும்மா ஒரு திக்கான கார்டு ஒன்று எடுத்துக்கங்க நான் இந்த கல்யாண பத்திரிக்கை ஒன்று எடுத்துருக்கேன் ஸோ அப்போ அதில் வந்து நம்ம சைஸ் ஒன்று ஒரு த்ரீ சென்டிமீட்டர் எடுத்துக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு ஒரு த்ரீ சென்டிமீட்டர் இருக்குது பாக்ஸ் மாரி போட்டுக்கலாம் நம்ம சைஸே ஒரு த்ரீ சென்டிமீட்டர் வச்சுருக்கோம் ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸ் மாரி போட்டுக்கோங்க மூணு சரி பாக்ஸ் போட்டு ஸோ அப்புறம் ஒரு கொஞ்சம் மாற்று மாரி ஒன்று ஸோ இதேமாரி ஒரு ஆறு பாக்ஸ் போடலாங்க இங்கே ஒன்று ரெண்டு ஒன்று மேலே ரெண்டு அது மாதிரி பாக்ஸ் போட்டு நம்ம ரெடி பண்ணலாம் பார்த்தீங்கன்னா டைஸ் ரெடி பண்ண ஒரு த்ரீ சென்டிமீட்டர் எல்லாமே த்ரீ சென்டிமீட்டர் ஒரு ஆறு ஸ்கொயர் ரெடி பண்ணிட்டேன் பார்த்தீங்கன்னா தெரியும் மேலே ரெண்டு கீழே ஒன்று கீழே ரெண்டு கீழே ஒன்று ஸோ ஆறு பாக்ஸ் போட்டேன் ஸோ இப்போ என்னென்னா நம்ம வந்து மாதிரி அப்படியே கட் பண்ணணும் ஸோ கட் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து கட் பண்ணுங்கள் ஏன்னா அப்போ கொஞ்சம் மாறினாலும் அப்புறம் டைஸ் ஷேப் மாறிடும் டைஸ் ஒழுங்காக வராது ஸோ கரெக்டாக நம்ம எங்கே கோடு போடுமோ அங்கே பார்த்து கரெக்டாக கட் பண்ணுங்க பார்த்தீங்கன்னா கட் பண்ணியாச்சு கட் பண்ணி வச்சுது ஸோ இப்போ நம்ம வேண்டிய நம்பரை வந்து இது நம்ம ட்ரா பண்ணி வச்சுக்கணும் இந்த ஆ நம்பருக்குள்ளே நமக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் போட்டு நம்ம சர்க்கிள் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ ஆர்டர் பண்ண இருக்கணும் தேவை இல்லை ஆனால் கரெக்டாக அந்த நம்பர்ஸ்லாம் ஒன் டூ த்ரீ சிக்ஸ் வரைக்கும் இருக்கணும் அதுதான் ஒன்று இது ஸோ இதேமாரி நம்ம வரைஞ்சி ஒரு சர்க்கிள் மாரி போட்டு அதை ஃபுல்லாக டார்க் பண்ணி வைப்போம் நம்பர்ஸ் யூஸ் பண்ணுற பதில் நம்ம வந்து இது யூஸ் பண்ணுறோம் அவ்வளோதான் டைஸ் மோஸ்ட்லி இப்படி தான் இருக்கும் சார் நாங்கள் இது ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பாக்ஸும் ஃபில் பண்ணிட்டேன் நம்பர்ஸ் பார்க்கும் சர்க்கிளையும் போட்டுறேன் ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் போட்டாச்சு ஸோ நம்மளுக்கு நம்பர் ஐடென்டிஃபை பண்ணுனா கூட நம்ம எழுதி வச்சுக்கலாம் வேணும்னா ஸோ நம்ப இதுதானே ஸோ அதனால் நம்ம ஃபியூஸுக்கு நம்ம இதை எழுதி வச்சுக்கலாம் என்னென்ன நம்பருன்னு போடுறதுக்காக ஸோ இதை நம்பர் எழுதி வச்சாச்சு பார்க்க நல்லாவும் இருக்குது கொஞ்சம் கலர் டிஃப்ரென்ஸெலாம் கொஞ்சம் நல்லாவும் இருக்குது சரி வாங்க இது நம்பர்ஸ் போட்டாச்சு ஸோ இப்போ என்ன பண்ணுன்னா அங்கங்கே கோடு போடுற இடத்துல நம்ம இது வந்து ஃபோல்டு பண்ணணும் ஸோ அப்போ இது வந்து மாட்டுறதுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் ஸோ எங்கெங்கெல்லாம் பாக்ஸ் போட்டிருக்கணும் அதெல்லாம் நம்ம ஃபுல்லாக ஃபோல்டு பண்ணணும் ஸோ பார்த்துங்க எப்படி வரைஞ்சானே ஸோ ஃபஸ்ட்டு சர்க்கிள் போட்டு இங்கே வந்து ஃபோல்டு பண்ணுறதுக்கு ரெண்டு இது போட்டிருக்கோம் ஃபஸ்ட்டு இதுக்கு அடுத்தது வந்து ரெண்டு ஸ்கொயர் பாக்ஸு இங்கே ஃபோல்டு பண்ண உன்னை போட்டிருக்கேன் அதுக்கு மேலே ஒரு ஸ்கொயர் பாக்ஸு அது ஃபோல்டு பண்ணதுக்கு டபுள் சைடும் இங்கே வந்து ரைட் ஹேண்ட் சைடில் போட்டேன் இது வந்து லெஃப்ட் ஹாண்ட் சைடில் ஒரு ரெண்டு பாக்ஸு இங்கே ஒரு ஃபோல்டு பண்ணதுக்கு இங்கேயும் அதுமாரி தான் ரைட் ஹேண்ட் சைடில் ஃபோல்டு பண்ணது வரும் லெஃப்ட் ஹாண்ட் சைடு ஃபோல்டு பண்ணது வரும் சிங்கிள் வந்து டபுள் சைடுமே வரும் ஃபோல்டு பண்ணுறது ரெண்டு வரது வந்து ஒரு சைடு மட்டும் சிங்கிள் வந்து டபுள் சைடும் ஃபோல்டு பண்ணுமே வச்சுருக்கேன் ஸோ அப்போ தான் வந்து நம்மளுக்கு டைஸு கரெக்டாக வரும் எல்லாத்துலேயும் ஃபோல்ட் பண்ணுறதுக்கு ஸோ நம்ம எல்லாத்திலையும் ஃபோல்டு பண்ணலாம் ஸோ இப்போ ஃபோல்டு பண்ணிவிட்டு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஃபோல்டு பண்ணிட்டேன் ஸோ இப்போ ஒன் பை ஒன் எப்படின்னு பார்ப்போம் ஸோ இதுப்போ ஃபஸ்ட்டை மறைக்கிறேங்க ஸோ நெக்ஸ்ட்டு இது இங்கே வரும்போது நம்ம ஃபோல்டு பண்ணது எல்லாமே உள்ளே வரமாரி வரணும் ஸோ இதுனால் உள்ளே வரணும் ஸோ நெக்ஸ்ட்டு இந்த சைடு வந்துட்டு ரெண்டு சைடு வரும்போது இது உள்ளே ஃபோல்டு பண்ணிடலாம் இது மேலே இருக்குது வந்து ரெண்டும் உள்ள தள்ளிட்டு ஆடே மாட்டிடலாம் ஸோ இதுதான் டயர்ஸு ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம ஓட்டனெலாம் ஓப்பனில் இருக்கிறது மட்டும் நம்ம கம்மு போட்டு விட்டுட்டா நம்மளுக்கு ஃபுல்லாக ரெடி ஆகிடும் சரி வாங்க இப்போ இதை ஓட்டிகிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கம்மை வந்து நம்ம ஃபோல்டு பண்ணதுக்காக வச்சுருந்துங்களா அங்கே ரெண்டு சைடு இதை மேலேயும் வச்சுட்டு ஸோ இதை வச்சுட்டு இது நம்ம வந்து உள்ளே தள்ளிடலாம் ஸோ உள்ளே தள்ளிட்டு ஸோ கொஞ்சம் கொஞ்சம் நல்லா டைட்டாக பிடிச்சிக்க ஸோ அப்போ நல்லா ஒட்டுற மாரி ஒட்டோம் ஸோ ஒட்டிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பா எடுத்து பார்ப்போம் இருக்குன்னு பார்ப்போம் இதோ ஃப்ரெண்ட்ஸ் ஒட்டி யோசிச்சிட்டேன் நல்லா ஃபிட் ஃபிட்டாயிடுச்சு நல்லாவும் இருக்குது பார்க்கறதுக்கு லைட் வெயிட்டாகவும் இருக்குது நல்லாவும் இருக்குது ஸோ ரொட்டேட் பண்ணது நல்லா ஃப்ரீயாகவும் போகுது ஸோ அந்தளவுக்கு இது இல்லை நம்ம ஏதாவது வரதுக்கு இதுவும் யூஸ் பண்ணிக்கலாம் விளாட்றதுக்கு சூப்பராகவும் இருக்குது ஸோ இது சைஸ் போது சின்ன சைஸை பண்ணால் ஒன்று பெரிய சைஸை பண்ணி வா பண்ணி பார்த்தேன் ஸோ இதுவும் நல்லா தான் இருக்குது பெருசாக இது கொஞ்சம் நல்லா பெருசாக வருது ஸோ சின்னதும் பார்த்தா நல்லாவும் இருக்குது இதை யூஸ் பண்ணிக்கலாம் விளாட்றதுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீட்லேயே டைஸ் எப்படி பண்ணுன்னு சொல்லி பார்த்துமே நினைக்கிறேன் பிடிச்சிருக்கேன் ஐடம் பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக subscribe பண்ணுங்கள் சரி வாங்க நம்ம அடுத்த வீடியோ நம்ம மீட் பண்ணுவோம் தேங்க் யூ பாய் care கேர்